angel and then you'll die. Welcome to MK Pigeons. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஸ்டின்க்கு ஆன்சர்ஸ். இதாவது எப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ், அதாவது நம்ம ஃபேமிலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னால் முடிஞ்சது ஒரு 10 கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்படி என்ன ப்ரோ கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து நிறைய பேர், அதாவது ஸ்கூல் பசங்க ஆகட்டும், ஒரு காலேஜ் பசங்களாகட்டும், படிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய வீடியோஸை வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, ஸ்கூல் பசங்க வந்து, அண்ணா நாங்கள் வந்து இப்போ புறா வளர்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்கள் சேனல் நாங்களும் பார்க்குறோண்ணே, அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து வீட்டில் வந்து எங்களை வளர்க்க விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் இந்த யூடியூப் சேனல்ஸ் பார்த்து வந்து திட்டுறாங்கண்ணே, எனக்கு வந்து நீங்கள் எப்படின்னு இதை வந்து இவ்வளோ பெரிய ஃபார்ம் ஆரம்பிச்சிங்க, ஃபேமிலியை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்னு இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறேன்னு சொல்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்கிறீங்க, சில டைம் வந்து கால் பண்ணுறோம் நாங்கள் நீங்கள் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வந்திருக்கு இந்த தடவை. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எதனால் வந்து என்னால் சில விஷயங்களுக்கு வந்து காலில் அட்டன் பண்ண முடியல, அப்படி என்ன ப்ரோ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, ஸோ வந்து நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. சில பேருக்கு வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பர்சனலாக பேசுவாங்க. என்னுடைய பர்சனல் நம்பரை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சாலும், நான் ஹைட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 மாதத்துக்கு மேலே ஆகுது, அப்படி இருந்தும் அந்த நம்பரை தோண்டி எடுத்து கால் பண்ணுறவங்க இன்னும் கால் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தோம், அந்த நம்பர் கால் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அந்த நம்பர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் வந்து முக்கியமான டவுட்ஸாக இருந்தால் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். என்ன நடக்குதுன்றதை நான் ஒரு விஷுவலாகவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னுடைய ஃபேஸை காமிச்சு ஒரு லைவ் கான்வர்சேஷன் மாதிரி நான் வைக்கலாம், பட் அது உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருன்றதுனால தான் நான் இதை வந்து நீங்கள் ஒரு ஹெட்செட் மாட்டி கேளுங்க, அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் காட்டுற விஷுவல் வந்து புறாவை பற்றி இருக்கும், நான் பேசுகிறது வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி இருக்கும். ஸோ இதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு வந்து முன்னாடியே ஒரு 9-8 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பேரண்ட் வந்து ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, சேனல் வீடியோ போடுறீங்க, பட் எங்கள் பசங்க வந்து அதை பார்க்குறாங்க, புறா வளர்க்குறது வந்து ஒரு நல்ல, ஒரு பெட்டு வளர்க்குறது வந்து நல்ல விஷயந்தான், பட் இந்த ஸ்டேஜில் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்ன்றது அவங்களுக்கு தெரியலை. ஸோ அதிலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் தான் ஒரு சேனலில் வந்து ஒரு இது போடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க, இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டாங்க நான். ஸோ இதை வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து இது புரிய மாட்டேங்குது, இதை வந்து நம்ம பண்ணலாமா, இப்போ புறா வளர்க்குது கரெக்டானு சொல்லிட்டு நிறைய பேர் அதே திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நான் இப்போ வளர்க்க போகிறேன்னே, நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வளர்க்க போகிறேன்னே அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் வாங்கி கேட்குறாங்க, பசங்க அடம் பிடிக்குதுங்க, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வந்து திட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ என்னோடய சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நல்ல கைடாக நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணுன்றதுக்காக தான் என்னுடைய சில விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன், மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 7 கேள்வியை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த 7 கேள்வி வந்து நான் எதுக்காக எடுத்தேன்னா, இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன்னா அதை சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வேறு வேறு ஸ்டைலில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சராக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், இது என்னன்றது நான் சொல்லிடுறேன். மண்டே டியூஸ்டே வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோக்காகவும் சேனலுக்காகவும் புறாவை பார்த்துக்கிறதுக்கு, ஸோ லாஃப்ட் கிளீனிங் இந்த ஒர்க்கை பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற 5 நாள் நம்ம கரெக்டாக வேலை பார்த்தா போதுன்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மண்டே டியூஸ்டே இல்லை சண்டே கூட நீங்கள் பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற எல்லா வாய்ஸ் மெசேஜுக்கும் நான் வந்து மண்டேலேருந்து டியூஸ்டே கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக அந்த மொபைலை நான் வந்து அப்போ தான் ஆன் பண்ணி வைப்பேன். நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, என்னோடய நம்பர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்ல அதில் வந்து இன்னும் பர்சனலாக
நான் என்னென்னலாம் வந்து பண்ணுறேன்றத இன்னொரு சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வீடியோ வரலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சேனல் போய் பாருங்கள், அதுலேயும் நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ ரெண்டு சேனலுக்கும் நான் வேலை பார்க்குற டைம் பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டே மட்டும்தான். ஸோ இது வந்து எனக்கு ஒரு நாள் நான் வெளியில் போகிறதுக்கும் என் ஃபேமிலிக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு ஒரு ரெண்டு நாள் தான் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ அந்த டைமில் என்னால் என்ன முடியுமோ அதை வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். அப்படி முடியலைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு Q&A ஒரு க்வெஸ்டின் வந்து நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கான பதில் கண்டிப்பாக இருக்கும். சரி, ரொம்ப பேசுகிறோன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி பேசி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும், தயவு செஞ்சு போர் அடித்தா மன்னிச்சுக்கோங்க. இது புறாவை பற்றி தான் இருக்கும், மற்றபடி என் பர்சனல் லைஃப்பில் நான் எல்லாத்தையெல்லாம் சொல்ல போகிறது இல்லை, புறாவை பற்றி தான் இருக்கும். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 கேள்வி வந்து 10th பேசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், +2 அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக. வந்து இந்த நான் சொல்கிற பதில் வந்து ஓரளவுக்கு நல்லதாக அமையும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் நீங்கள் எப்போ புறா வளர்க்க ஆரம்பிச்சிங்க ப்ரோ, நீங்கள் எப்படி வந்து உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, இதில் உங்களுக்கு பிரச்சனை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து எனக்கு புறா வளர்க்க நான் ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8th படிக்கும் போது நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த தௌடால் புறாவில் பியூர் ஒயிட்டில் ஒரு பேர் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நான் முத முதல்ல வாங்கின புறா. அதில் தான் என்னை ஏமாத்தினாங்க ஸ்கூல் படிக்கிற பையன், ரெண்டுமே ஆண் புறாவை கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே அடிச்சுக்கிட்டு அது ஒரு கதை இருக்குது, ரத்தத்தோடு கடந்துச்சுங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் ஏமாந்தது அந்த ரெண்டு ஆண் புறாவை வாங்கி தான் ஏமாந்தேன். ஸோ அதுலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சது தான் வந்து படிப்படியாக இப்போ வந்து நீங்கள் பார்க்குற அந்த இது MKPGN ஃபார்ம்ன்றது வந்து நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஸோ என் லாஃப்ட் உருவானதும் இப்படி தான். எனக்கு வந்து நான் ஒரு 9th 10th ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் புறா வளர்க்குறதுல, புறா மட்டும்தான் என்னுடைய இது எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன். அது காரணம்னா எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வளர்க்குற பெட்டு தான் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எப்போவுமே என் கூட ஒரு நாய் இருக்கும், அது வந்து பறவைங்களை பார்த்துக்கும், என் கூட ஜாலியாக விளையாடும். ஸோ எனக்கு ஒரு பாதுகாப்புக்காக நான் வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் புறாவும், எனக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ சனி ஞாயிறு எல்லாமே புறாவை வந்து நான் ஓட்டி எப்படி பறக்குதுன்றதை வந்து நான் வந்து பார்க்குறது தான் என்னுடைய வந்து சந்தோஷமாக நினப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட பறந்த டைமிங் புறாவில் சாதா புறாவில் சப்ஜால ஒரு புறா, ஒரு 2 மணி நேரம் பறந்துச்சு, சரியான ஹைட் ஏறி பறந்தது. ஸோ அது பறக்கிறத வேடிக்கை பார்க்குறதுக்குன்னே நான் 3rd மாடி மேலே ஏறி, ஸோ அது எப்படி பறக்குது எங்கெங்கெல்லாம் லாங் போகுதுன்னு சொல்லிட்டு அதை வாட்ச் பண்ணுறத வந்து நான் ஆரம்பித்தேன். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாதது. ஸோ அப்படி நான் வாட்ச் பண்ணி அந்த புறா வந்து ஒரு வாரத்திலே டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி 4.5 hours பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் என்னை பற்றி எங்கள் ஏரியாவில் பேச ஆரம்பித்தாங்க, இவன்ட்ட ஒரு புறா பறக்குதுப்பா, 4.5 hours 4.5 hours பறக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பை வந்து கோட்டை விட்டுட்டேன். ஸோ 10th வந்து நான் வந்து 2 attempts வச்சேன். ஸோ அந்த 2 attempts வந்து எனக்கு பெரிய மைனஸாக போயிடுச்சு. ஸோ இது வந்து புறாநாளதான்றதுனால என்னை புறாவை பார்த்துக்கிறது தீனி வைக்கிறது. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து கூட நான் புறாவெலாம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்டில் வந்து என்னை வந்து எவ்வளவோ திட்டி பார்த்தாங்க, சண்டை போட்டு பார்த்தாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் நான் படிப்பு பக்கமே போகலை. காரணம் என்னென்னா, எனக்கு வந்து அந்த அட்டெம்ப்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து யாரை பார்த்தாலும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து 10th அட்டெம்ப்டான்னு சொல்லி கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை இதுவே வச்சு நான் ஒரு 1 வருஷம் எனக்கு ரொம்பா போச்சு. ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் நான் சும்மா தான் இருந்தேன். ஸோ எக்ஸாம் எதுவுமே எழுதலை, படிக்கலை, வைக்கலை, இப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த புறாக்கிட்ட போய் இருக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் டென்ஷனாக நாங்கள் எல்லோரும். ஸோ என்னடா இன்னும் திரும்பவும் இதே வச்சிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் யோசித்தேன், சரி நம்மகிட்ட இருக்க நல்ல லைனேஜ் எல்லாத்தையும் வெளில கொடுத்துருவோம், தேவைப்படமோ திரும்ப வாங்கிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு இந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் அதை வளர்க்குறோம். ஸோ இதுவே நமக்கு வந்து டென்ஷன் ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய லைனை எல்லாத்தையுமே வெளில கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த புறாவை பத்திரமாக பார்த்துக்கிட்டு ப்ரீடிங் எடுத்து அதை விற்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் அப்போவுமே செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை வந்து ஒரு 6-7 பேருக்கு நான் பிரித்து கொடுத்துருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ உள்ளவங்க 10th முடிச்சுட்டு இது 12th முடிச்சுட்டு காலேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நான் நினச்ச மாதிரி அந்த புறாங்கள்லேருந்து ப்ரீடு எடுத்து அதோட லைனேஜை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ என்கிட்ட கேட்பாங்க, அவங்க வீட்டுக்கெலாம் நான் போய் புறாவில் வந்து
எனக்கு வந்து என்னதான் புறா புறாவை ஒதுக்கி வச்சாலும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி புறாக்கு இந்த லைனுக்கு இந்த லைன் பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். என்கிட்ட நெட்டு வர ஆரம்பிச்சிச்சு. முத முதல்ல நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க ஆரம்பித்தவனையும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். புறாக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எப்படி வளர்க்குறாங்க, வெளிநாட்டில் வந்து என்ன தடுப்பூசி போடுறாங்க, அம்மா இன்னைக்கு என்ன மருந்து, இப்படியே தான் இருப்பேன். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணி ஸோ அவங்க வீட்டுங்களுக்கு போய் இது பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சிட்டுவேஷனில் இந்த புறாவை நான் தூக்கி போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. சரி, அதனால் நான் 10th எக்ஸாமுக்காக எல்லாத்தையும் தூக்கி அட்டெம்ப்ட் எழுதுறதுக்காக கோச்சிங் போய் ஸோ அதை வந்து கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் பாலிடெக்னிக் சேர்ந்தேன். ஸோ பாலிடெக்னிக்கும் எனக்கு நினச்ச மாதிரி ஈஸியாக இல்லை, நமக்கு வந்து படிப்புன்றதே கொஞ்சம் அலர்ஜி மாதிரி. ஸோ அப்புறமும் டிப்ளமோ தட்டி தடுமாறி முடித்து 3 வருஷம் வெளில வர வரைக்கும் நான் புறா பக்கமே போகலை. ஸோ என் லைனேஜை போய் பார்ப்பேன். ஸோ இந்த லைன் வந்திருக்கா, இதை வாங்கலாமான்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. நான் வந்து சஜஷன் கொடுப்பேன், நல்லா வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த லைன் இப்படி இருக்குது, இதில் இது மைனஸாக இருக்குது, இது ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கைட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ கற்றுக்கிட்ட விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th வரைக்கும் புறா பக்கம் போகாதீங்க. புறா பற்றி ஒரு ஃப்ரெண்டு வளர்க்குறாங்கன்னா அவங்க வீட்டில் போய் கேட்டுக்கோங்க, ஆசைக்கு பார்த்துக்கோங்க, அப்படியே இருங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய போதை மாதிரி தான். இது பிரதர் என்கிட்ட கெட்ட பழக்கமே இல்லை பிரதர், நான் புறா மட்டும் தான் பிரதர் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இதுவும் ஒரு போதை தான். இந்த போதையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அது உங்களை டவுன் பண்ணி விட்டுரும். ஒரு செட்டில் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க. தட்டு தடுமாறுறதுக்குள்ளேயும் எங்கேயோ போயிடும். காம்படிட்டட் வேர்ல்டு, எங்கே பார்த்தாலும் காம்படிஷன் தான், அப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம விட்டதை பிடிக்கணும்னா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும். நானும் பட்டேன், மனசளவுலையும் பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஓரளவுக்கு மறுபடியும் தேறி வந்தேன். ஸோ இதை வந்து யாரும் பண்ணாதீங்கன்றதுனால தான் நான் ஓப்பனாக எதையுமே மறைக்காமல் உண்மையும் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து படிக்கிற பசங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். இது அடுத்த கேள்வி நம்ம பார்ப்போம் என்னென்னு. ப்ரோ, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க சொல்கிறீங்க, ஆனால் வந்து நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன், சம்டைம்ஸ் எனக்கு எமர்ஜென்சின்னு ஒரு கால் பண்ணுறேன் பிரதர். இப்போ என்கிட்டயும் நான் வந்து புறாங்க வச்சுருக்கேன், உடம்பு சரியில்லைனாலும் காப்பாற்ற முடியல அப்படின்னா அது அடிபட்டு தானே பிரதர் போகும். அப்போ வந்து நீங்கள் ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஸோ அப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரதர்? இப்போ வந்து ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா அவர் ரெஸ்பான்சிபிளாக வச்சுருக்கணும்ல சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ அதுக்கான பதில் நான் வந்து இப்போ சொல்கிறேன். நான் வந்து டிசைனிங் ஃபீல்டில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஒர்க்கு வந்து டெய்லியும் ப்ரெஷராக இருக்குன்றதுனால நான் வந்து அந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு கம்பெனியில் வந்து இப்போ வெட்டிங் ஆல்பம் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது போக வந்து நைட்டில் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நான். ஸோ வந்து எனக்கு டெலிவரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து மெயில் வரலன்னா நான் வந்து என்னுடைய பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். ஸோ நான் விடிய விடிய வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு உட்காந்தே இருக்கிறது வந்து ஆஃபீஸ் வேலையில் எரிச்சலாக இருக்கும். ஸோ வெளியில் போகணும்னு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் போது நான் பைக் எடுத்துகிட்டு பார்ட் டைம் வேலைக்கு கிளம்பிடுவேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு 3 மணி வரைக்கும் எனக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஆஃபீஸ்லேருந்து மெயில் வந்துச்சுன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பேன். அப்படி மெயில் வரல, எனக்கு இன்றைக்கி வேலை இல்லை அப்படின்னா நான் பார்ட் டைம் வேலைக்கு போயிடுவேன். ஸோ அதையும் இதையும் நான் டேலி பண்ணி தான் இப்போ வந்து சம்பாரிச்சிட்ருக்கிறேன். ரெண்டு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பகலில் வந்து நல்லா தூங்கினா தான் என்னால் திரும்பவும் வேலைக்கு போக முடியும். பகலில் வந்து பசங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கிட்டுருக்கேன். அந்த டைமில் வந்து காலை அட்டன் பண்ணி நல்லா பேச முடியாது. இது மட்டும்தான் ரீசனு. மற்றபடி வந்து நான் ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாதுன்னா கிடையாது. கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணால் எனக்கு வந்து நான் நிறைய நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும், தூக்கம் கெட்டு போயிடும். இதுக்காக தான் வந்து சனிக்கிழமை இல்லைனா வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாய்ஸ் மெசேஜை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. நான் மண்டேலேருந்து டியூஸ்டேக்குள்ளே கண்டிப்பாக அந்த 4 நாளில் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து லாஃப்ட் அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் லாஃப்ட்டும் பிஜின் அப்டேட்டும் வந்து நான் கூடிய சீக்கிரம் வீடியோ எடுத்து போடுறேன் நான். அதோடய அப்டேட் வந்துகிட்டே இருக்குது ப்ரோ. அப்புறம் வந்து ப்ரோ டிரான்ஸ்போர்ட்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா ப்ரோ? இப்போ வெளியூருக்குலாம் அனுப்புறது எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இந்த கொரோனா இஷ்யூவாலன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஏன்னா வந்து சில ஊருங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, சில ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க.
ஸோ சென்னை பக்கத்துலேயே இருக்குதுன்னா நானே கொண்டு போய் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இல்லைனா வந்து பக்கத்தில் தெரிஞ்ச கண்டக்டர்னால் அனுப்பிச்சி விட வேண்டியதாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் ப்ரோ இருக்குது. இப்போது ப்ரோ மந்த்லி நீங்கள் எவ்வளோ ப்ரோ சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் வந்து எப்படி நீங்கள் எவ்வளோ வந்து புறாக்கு மாதம் செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மந்த்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 15 ரூபாயிலேருந்து 18 ரூபா வரைக்கும் வரும் ப்ரோ. அதில் தான் நான் வந்து புறாங்களுக்கு எடுத்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ வந்து எனக்கு மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் வரைக்கும் எனக்கு ஃபுட்டுக்கு ஆகும் ப்ரோ புறாங்களுக்கு. ஸோ அப்படி எடுத்து போட்ட காசை வந்து நான் திரும்பவும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். முக்கால்வாசி சேலரியிலேருந்து தான் எடுத்து போட்டு பார்த்துக்கிறேன் ப்ரோ இப்போ வரைக்கும். அப்புறம் வந்து ரிவ்யூஸ் கேட்டிருக்காங்க, ப்ரோ உங்கள்கிட்ட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே ப்ரோ, பட்டாவே இந்த ரேட் சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ப்ரைஸு, எதனால் ப்ரோ இப்படி அதிகமாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன ப்ரைஸுன்றதை நான் சொல்லலை, பட் வந்து எனக்கு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நான் வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினேனோ அதில் பாதி வேலை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒவ்வொரு ஊராக போய் ரூம் எடுத்து தங்கி நாங்கள் வந்து ஒரு டீமாக போய் எடுத்துகிட்டு வந்தோம், அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து பழைய லைன்கன்றதே இப்போ கிடையாமல் போயிடுச்சு. அதை நான் கொடுக்குறதே பெரிய விஷயமாக தான் பல பேர் பார்க்குறாங்க, வாங்கிக்கிறாங்க. சிலருக்கு வந்து இது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. காரணம் என்னென்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் எனக்கு எவ்வளோ மருந்துங்க தெரிஞ்சிருந்தாலும் சரி, பட்டாங்க வந்து என்கிட்ட வந்து பொறிச்ச உடனே நான் 2 சிக்கும் அப்படியே எடுத்துருவேன்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா 1 சிக்கை வந்து அதுங்களே கொடுத்து போய் பேரண்ட்டே கொண்டுருங்க தீனி ஊட்டாமல். அந்த மாதிரி எனக்கு அடிபடுற சிக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நஷ்டத்தில் தான் போகும். நான் அதை வந்து நான் உங்களுக்கு ரேட்டை குறைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த பொருளோட மதிப்பும் உங்களுக்கு தெரியாது, அந்த இறந்து போன சிக்ஸுக்கான பைசாவும் எனக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கான ஃபுட்டு புறாக்கு ஒரு ரேட்டு, எனக்கு வந்து நஷ்ட ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தான் நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இப்படி பண்ணால் தான் என்னால் அந்த லாப்டை வந்து தொடர்ச்சியாக ரன் பண்ண முடியும். நான் குறைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுங்க வந்து ஒரு புறாவை தெளிவாக எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஸோ ஒரு புறா உருவாக்குறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கான ஃபுட்டு மெயின்டெனன்ஸு, அதுக்கு வந்து அம்மை கட்டி வராமல் பார்த்துக்கிறது, கொசுக்கடி இல்லாமல் பார்த்துக்கிறது முதற்கொண்டு நான் வந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி நான் புறாக்கு நான் வேலை பார்க்க ஆரம்பித்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல சிக்ஸை நான் தெளிவாக எடுக்க முடியும். அப்படி தெளிவாக எடுக்கிற சிக்ஸ் தான் நான் வெளில கொடுக்குறேன். ஸோ அதனால் என்னால் ப்ரைஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ, நான் வாங்கினதுக்கு பாதி விலை தான் வச்சு கொடுக்குறேன். ஸோ இதுதான் உண்மையான ரீசன்.